ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் 300 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை, அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 8870101027. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர் ஹோம் சேனல். நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் பார்க்க போகிறோம். தினசரி ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த தினத்துடைய ராசி பலனுங்கிறத பார்க்கலாம். இன்றைய நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜனவரியுடைய 27ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10வது மாதமான தை மாதத்துடைய 13ஆம் நாள். அதே போல் இன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனிக்கிழமை. இன்றைய நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது, மிகவும் முக்கியமான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன முக்கியமான சனிக்கிழமைன்னு கேட்குறீங்களா? இன்றைய சனிக்கிழமை தை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய ஸ்பெஷல் சனிக்கிழமை. இன்றைய சனிக்கிழமை கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே அற்புதமான முறையில் அமைஞ்சிருக்கு. அதே போல் இன்றைய சனிக்கிழமை நாம் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனி பரிகாரம் தான். சனி பகவானுக்கு உகந்த எந்த ஒரு பரிகாரமும் இன்றைய நாள் செய்யலாம். அப்படி செய்யும்போது சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொந்தரவு நீங்கும். மெயினாக 7ரை சனியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 7ரை சனி பாதிப்பிலிருந்து தப்பிக்க முடியும். அதற்கு உகந்த நாள் தான் இன்றைய நாள். ஸோ இன்றைய நாள் சனி பகிவாரம் கண்டிப்பாக வந்து செய்யணும். சனி பரிகாரத்தை பற்றி நிறைய நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், அதில் பாருங்கள். அதில் இருக்கக்கூடியதை அப்படியே வந்து செய்து பாருங்கள். ஸோ இதெல்லாம் தொடர்ந்து இன்றைய நாள் கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. அதனால் இன்றைய ஒரு நாள் கிரகங்களுடைய அமைப்பு காரணமாக தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் என்று அதிரடியாக சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசிக்காரங்க, எப்பயும் போல் இந்த நேரத்தில் வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இன்று ஒரு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க, உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்து கொள்ளும். இன்றைய நாளும் உங்களுக்கு சாதகமற்ற நாளாக இருக்குது. கடந்த சில நாட்களாகவே உங்களுக்கு அமைதியாக பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லப்பட்டுருக்கு. மேலும் அதெல்லாம் தொடர்ந்து இன்றைய நாளும் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாளாக. மெயினாக தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்து கொள்ளுமா, இல்லைனா அது உங்களுக்கு பயங்கரமான ஆபத்தை வந்து விளைவிக்குமா? ஸோ உங்களை பற்றி நீங்களே வந்து பெருமையாக பேசிக்கிற அப்படிங்கிற பெயரில் நீங்கள் பாட்டு ஏதாவது உங்களை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதனாலேயே உங்களுக்கு வினைகள் பயங்கரமாக வருமா? அதனால் தற்பெருமையான பேச்சுக்களை தயவு செய்து குறைத்து கொள்ளுங்க. அதுதான் உங்கள் ராசிக்கு வந்து இன்றைய ஒரு நாள் நல்லது. அதே போல் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாரி நாளை நாள் கிடையாது, இன்றைய சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பேசுகிறீங்கள அந்த பேச்சுக்கள் அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம் அப்படிங்கிறத எல்லாமே ஆராயணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் வந்து பயங்கர விளைவுகள் சந்திக்கிற மாதிரி ஆயிரும். அதே போல் எல்லாத்துலேயுமே ஆர்வத்தோடு ஏற்படணும். ஆர்வத்தோடு நீங்கள் செய்யும் போது தான் அந்த விஷயங்களில் ஓரளவாவது நன்மை கிடைக்கும். நிறைய தேடுங்க. ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குது அப்படின்னு நிறைய தேடுங்க. அப்படி தேட தேட தான் உங்களுடைய எல்லா தேடல்களுக்கும் பதில் கிடைக்கும். அதே போல் ஆரோக்கியத்தில் கூட கவனமாக இருக்கணும். ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்தீங்கனாலும் பிரச்சனை உங்களுக்கு தலைக்கு மேலே போகும். அதனால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். முன் யோசனையின்றி செயல்படுவது தவிர்க்கணும். முன் யோசனையின்றி நீங்கள் பாட்டு ஏதாவது ஒன்று செயல்பட்டுட்டு அப்புறம் நீங்கள் வருத்தப்படக்கூடாது. அதனால் முன் யோசனையின்றி செயல்படுவதை தயவு செய்து தவிர்த்துக்கணும். தீர்த்த யாத்திரைகள் இன்றைய நாள் செல்கிற மாதிரி இருந்ததுன்னா தாராளமாக அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டி செல்லலாம். அதெல்லாம் நீங்கள் செல்லும்போது இன்றைய நாள் உங்களுக்கு அது ஒரு உத்வேகத்தை வந்து கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் செல்லுவாங்க. அதெல்லாம் இன்றைய நாள் செல்லும்போது அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் கிடைக்கக்கூட சான்ஸ் இருக்குது. அதனால் அந்த மாதிரிலாம் செஞ்சு வாருங்க. புதிய துறை சார்ந்த தேடல் வந்து நிறைய உங்களுக்கு உண்டாகும். ஸோ அந்த தேடல் உண்டாகும் போது அது கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். மொத்தத்தில் இன்றைய சனிக்கிழமை ஒரு நாள் நீங்கள் பொறுமையோடு இருக்க வேண்டிய எச்சரிக்கையான நாளுங்க. என்னடா இப்படி பயமுறுத்தனே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம். கிரகங்கள் உங்களுக்கு சாதகமற்ற அமைஞ்சிருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ பொறுமையோடு ஒரு நாள் இருந்தீங்கன்னா தப்பிச்சு கொள்ளலாம். ஸோ பொறுமையை மட்டும் இன்றைய ஒரு நாள் இழக்காதீங்க.
இன்றைய இந்த முக்கியமான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட திசையும் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத சொல்கிறேன், அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் இன்றைய நாள் இளஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எண் இன்றைய நாள் 9, அதிர்ஷ்ட திசை இன்றைய நாள் கிழக்கு. இளஞ்சிவப்பு, கிழக்கு, 9 என்ற நிறம் எண்களை திசைகளை பயன்படுத்திங்கன்னா ஓரளவு உங்களுக்கு பல தப்புகளில் இருந்து தப்பித்து கொள்ளலாம். உங்களுக்கான நிறம் எண் திசை இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தனுசு ராசிக்காரங்க, உங்களுக்கான முழுசான இன்றைய தினசரி ராசி பலன் இதுதாங்க. ஸோ தனுசு ராசி தொடர்ந்து இப்போ அடுத்ததாக மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் பார்க்க போகிறோம். மீத இருக்கக்கூடிய இணைய 11 ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு இன்றைய ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க. ஃபர்ஸ்ட்டு மேஷ ராசி, மனதில் புதுவிதமான தேடல் உண்டாகும், உறவினர்கள் பற்றிய புரிதல் மேம்படும், உத்தியோகத்தில் அலைச்சல் அதிகரிக்கும், நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையும், இலக்கிய பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும், உயர்கல்வியில் தெளிவு பிறக்கும். இன்றைய நாளே உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு நாள் என்று சொல்லலாம். அடுத்ததான் ரிஷப ராசி, எதிர்கால தொடர்பான முடிவுகளில் பொறுமை இருக்கணும், பயணங்களால் அலைச்சல் ஏற்படும், சிந்தனையுடைய போக்கில் கவனம் இருக்கணும், கல்வியில் இருந்து வந்த குழப்பம் குறையும், ஆன்மீக சார்ந்த பணிகளில் ஆர்வம் உண்டாகும், நெருங்கியவர்களுடைய உதவியால் பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்கும், உத்தியோக பணிகளில் சில சூட்சமங்கள் புரிந்து கொள்வீங்க. இன்ன நாள் உங்களுக்கு மதிப்பு மேம்படக்கூடிய நாள் என்று சொல்லலாம். அடுத்ததான் மிதுன ராசி, கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும், சுபகாரிய முயற்சி இன்று கைகூடும், உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும், சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும், அதே சமயம் தகவல் தொடர்பு துறையில் ஆதாயம் ஏற்படும், மனதளவில் தன்னம்பிக்கை உண்டாகும். இன்று நாள் உங்களுக்கு தன நிறந்த நாள் என்று கூட சொல்லலாம். அடுத்ததாக கடகராசி, நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும், புதிய முயற்சிகளில் அனுபவம் ஏற்படும், உடன் பிறந்தவர்களிட அனுசரித்து செல்லும், வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான முடிவு கிடைக்கும், உத்தியோகத்தில் பொறுப்பு மேம்படும், எதிர்பாராத சில வரவு உண்டாகும். இன்று நாள் மறதிகள் குறைய மாதிரி இருக்கு, பார்த்துக்குங்க. அடுத்ததாக சிம்மராசி, பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும், குழந்தைகள் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும், எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடி உண்டாகும், பயனற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்ளணும், செயல்பாடுகளில் தாமதம் ஏற்படும், பெற்றோர்கள் வெளியில் ஒத்துழைப்பு உண்டாகும். இன்று நாள் அமைதியோடு இருக்க வேண்டினால். அடுத்ததாக கன்னிராசி, தேவைகளை நிறைவேற்றி கொள்ளலாம், வேள்வி பணிகளில் ஈடுபாடு உண்டாகும், இடமாற்ற சார்ந்த சிந்தனை அதிகரிக்கும், மறைமுக தடைகளை புரிந்து கொள்ளணும், எதிலும் தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படணும், செயல்பாடுகளில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் குறையும், உயர் அதிகாரிகளுடைய எண்ணங்கள் புரிந்து செயல்படணும். இந்த நாள் போட்டி நேர்ந்த நாள் என்று கூட சொல்லலாம். அடுத்ததாக துளாராசி, சமூக தொடர்பான பணிகளில் ஆர்வம் உண்டாகும், மனதளவில் தெளிவான சிந்தனை பிறக்கும், வியாபார சார்ந்த முயற்சியில் மேன்மை உண்டாகும், திறமைகளை வெளிப்படுத்திங்கன்னா பாராட்டு பெற முடியும், வெளிவட்டாரத்தோட மதிப்பு மேம்படும், நின்ன நாள் ஆசை நிறைவேறும், பயண தொடர்பான முயற்சி கைகூடும், உங்கள் திறமையை வெளிப்படுத்த வேண்டினால். அடுத்ததாக விருச்சிக ராசி, குடும்பத்தில் ஒத்துழைப்பானது உண்டாகும், உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும், வரவுகளால் சேமிப்பு மேம்படும், இணைய சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் உண்டாகும், தொலைதூர பயணங்கள் சாதகமாகும், மேல்நிலை கல்வியில் புதிய வாய்ப்பு கிடைக்கும், சாஸ்திர தொடர்பான விஷயங்களில் தெளிவு ஏற்படும், பகை விலகக்கூடிய நாள் இன்று உங்களுக்கு. அடுத்ததான் மகர ராசி, செயல்பாடுகளில் சற்று கவனம் இருக்கணும், எதிர்பாராத சில வாய்ப்பு கிடைக்கும், பயணங்களால் அலைச்சல் உண்டாகும், பங்கு வர்த்தகங்களில் புதிய அனுபவம் ஏற்படும், கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லும், உடனிருப்பவர்களால் ஆதாயமானது கிடைக்கும், அரசு சார்ந்த பணிகளில் விவேகம் வேண்டும். இன்னால் நிறைவான ஒரு நாள் என்று சொல்லலாம். அடுத்ததான் கும்பராசி, கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும், திறமைகள் மூலம் முன்னேற்றம் அடைவீங்க, மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படும், வியாபார பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும், கமிஷன் சார்ந்த துறைகளில் ஆதாயம் அடைவீங்க, வெளிவட்டாரத்தில் மதிப்பு மேம்படும், இன்று தடைகள் உங்களுக்கு விலகும் நாள். அடுத்ததான் மீனராசி, தந்தை வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும், திருப்பணிகளில் ஆர்வம் ஏற்படும், புதிய நபர்களால் சில மாற்றம் உண்டாகும், கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லும், சமூக பணிகள் இருப்பவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும், மனதோருத்திய கவலைகள் குறையும், வியாபாரத்தில் புதிய வாய்ப்பு உண்டாகும், இன்ற நாள் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாள் என்று சொல்லலாம். அவ்வளோதாங்க 12 ராசிகளுக்கும் இன்றைய நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து முழுசாக ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னங்கிறத இப்போ தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இன்றைய ஒரு நாள் நடந்து பயனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்கவுங்க ராசிகளுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இன்று ஒரு நாள் இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பயனடையட்டும்.
கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும், அதே எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாழ்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.